ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப்பை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுன் கவுன்சிலிங்லேயே வந்து மெயில் அப்படிங்கிற வந்து ரிசீவ் ஆயிருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்னால் என்ன வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் வந்து கன்ஃபர்மேஷனாக கிடைக்குமா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கொஷின்ஸ் வந்து நிறைய நபர்களுக்கு வந்து எழுபது அந்த கொஷின்க்கான ஆன்சர் உங்களுக்கு இந்த வெளியில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க எவ்வளோ கட் ஆஃப் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இந்த ரெண்டு கொஷின்க்கான ஆன்சருமே உங்களுக்கு இந்த டியில் கொஞ்சம் டெப்த்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நனபிள் பண்ணிச்சுக்கோங்க இந்த மாதிரி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கிற முடியும் அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டாகிராம் பேஜெலாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அதுலேயுமே நம்ம சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்து கொடுத்துட்டு இருப்போம் சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறதா வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அக்டோபர் ஏழாம் தேதி ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே அந்த நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து நிறைய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க நிறைய மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க நம்மளுடைய இது ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கறத நீங்கள் பார்க்கணும் மற்ற கம்யூனிட்டியும் நீங்கள் பார்க்க தேவையே கிடையாது பார்க்கவும் கூடாது ஏன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து குழப்பிடும் அவங்க ஏன்னா ரூட்டில் நிறைய பேர் போய்ட்டுருப்போம் அவங்கள பார்த்துட்டு இவங்கள பார்த்துட்டு நம்ம நின்றுட்டோன்னா நம்ம போகிற இடத்துக்கு போக முடியாது அந்த மாதிரி தான் இங்கேயும் நான் நம்மளுடைய கம்யூனிட்டி எதுவோ உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் எதுவோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவங்களுக்கு அது கிடச்சிருக்கு உங்களுக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கே போக முடியாது சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி எல்லாமே தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நான் வந்து பிசி கேட்டகரியை வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா பிசி கேட்டகி நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து பிசி கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன் பிசி கேட்டகிரியில் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து எழுபத்தி எட்டு புள்ளி எண்ணூற்றி அறுபது மார்க்ஸ் அதாவது பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மார்க்கில் இருக்க இருந்து இருபத்தி ஒன்பது எண்பதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுன்லேயே உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்போது இந்த எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன ப்ரோ கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு எழுபத்தி ஆறு புள்ளி எண்ணூற்றி எண்பதுலேருந்து எழுபத்தி எட்டு புள்ளி எண்ணூற்றி அறுபது பெர்சன்டேஜுக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருவாங்க அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றவங்களுக்கு சீட்டு வந்து கன்ஃபர்மேஷனா வந்து கிடைச்சிருமா நாங்கள் வந்து அடுத்த வேறு காலேஜுக்கு நாங்கள் வந்து போக தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்பவே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது என்ன காரத்தினால் ஏன் ப்ரோ இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த எழுபத்தி எட்டு புள்ளி எண்ணூற்றி அறுபது இந்த பெர்சன்டேஜ் இருக்காங்க பாத்தீங்களா இதுக்கு மேல வந்து இந்த எழுபத்தி ஒன்பது எண்பது இந்த பர்சன்டேஜ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஒன்பதாம் தேதியில இருந்து பதிமூணாம் தேதிக்குள்ள அவங்க மெயிலெலாம் அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்லேயுமே அந்த காலேஜஸ் எல்லாமே வந்து சாய்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ண முடியாமல் சுச்சுவேஷனில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்கள்ல அதாவது எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும் உங்களுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாக் வந்து வளர்க்கும் போல வந்து வருஷம் வருஷம் ரொம்ப லேட்டாக தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது த்ரீ இயர் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஜி அப்படிங்கிற டிகிரி மினிமம் யூஜி டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து யூஜி டிகிரி வந்து ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஜிக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க பிஜிக்கு அட்மிஷன் போட்டு டிசி எல்லாம் கொடுத்து இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறவங்க பாதி பேராவது பிஜிக்காக கவுன்சிலிங் சாரி கவுன்சிலிங் போட்டு நீங்கள் டிஎன் காசா மூலியமாக கவர்மெண்ட் காலேஜுக்கு இருப்பீங்க அதில் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வளர்க்கும் போல் இதை வந்து நடக்கும் அப்படி நடக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து சீட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கப்போகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து முடிவாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிஜி காலேஜில் போய்ட்டு சார் இந்த மாதிரி எனக்கு வந்து அன்எக்பெக்டட் என்னால் வந்து இந்த டிகிரியை வந்து கண்டினியூ பண்ண முடியாது செய்து எனக்கு வந்து என்னுடைய ஒரிஜினல் டிசியை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து வச்சு நீங்கள் வந்து அந்த காலேஜ் அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கோ நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ் பிஜி மாஸ்டர் டிகிரி எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் போய்ட்டு கேட்பீங்க ஒரு சில காலேஜஸ் வந்து கொடுத்துருவாங்க ஒரு சில காலேஜஸில் வந்து நீங்கள் தலைகளை தண்ணி குடிச்சாலும் வந்து உங்களுக்கு வந்து டிசி அப்படிங்கிற வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் எம் காம் படிக்கிறீங்க அப்படின்னா எம்காம் டிஸ்கன்டினியூ டிசி தான் வந்து கொடுப்பாங்க சில காலேஜஸ் வந்து உங்களுடைய அந்த யூஜி டிசியை வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்க பிரைவேட் காலேஜாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒன் இயர் ஃபீஸ் நீங்க வந்து கெட்டிட்டு டிசி வாங்கிட்டு போங்க அப்படிங்கறது தெளிவா சொல்லிடுவாங்க அப்போ இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணும்போது என்ன அவங்க பேரண்ட் என்ன சொல்லுவாங்க நீ படிக்க அதெல்லாம் போதும் முதல்ல இதை உனக்கு கிடைச்ச விஷயத்தை நீ படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு வழி இல்லாமல் ஆமாம் பேரண்ட்ஸ் சொல்லுறதால் நம்ம கேட்க முடியும் நம்மளே ஒரு முடிவு பண்ண முடியாது ஏன்னா பேரண்ட்ஸ் இல்லாமல் நம்ம கிடையாது அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகியும் அவங்களுக்கு வந்து சீட்டு இந்த இடத்துல உள்ள வந்து வர முடியல அப்போ அவங்க பழைய மாஸ்டர் டிகிரியை தான் கண்டினியூ பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சீட்டை வந்து கொடுத்து விட்ருவாங்க நீங்கள் வச்சுக்கோப்பா நீ வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த சீட்டை அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் எப்படி வந்து ப்ராசஸ் வந்து நடக்குது வெயிட்டிங் லிஸ்ட்னால் என்ன எப்படி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து சீட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சீட்டு வந்து அலகேட் ஆகும் சரிங்களா சீட் அலகேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்க போகிற காலேஜஸ்க்கு தான் வந்து கிடைக்கும் இப்போ வந்து அதுலேயும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அப்புறம் வந்து எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்கேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்குமா கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா இல்லை பிரைவேட் காலேஜில் கிடைக்குமாங்க நீங்கள் காலேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க இந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு ப்ரைவேட் காலேஜ் இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும் அது வந்து வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் இந்த பேஜுக்கான கொடுத்துட்றேன் யூனிவர்சிட்டி வெப்சைட் லிங்க் தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி மூணு காலேஜஸுமே வந்து அஃபிலேட்டட் காலேஜஸ் தான் அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் பண்ண போகிற ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலேஜஸ் இந்த இருபத்தி மூணு காலேஜஸ்மே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒன்ஸு முதல்ல வந்து உங்கள் சொந்த மாவட்டத்தில் வந்து லா காலேஜஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏன்னா மோ மோஸ்ட்லி வந்து இந்த கவர்மெண்ட் வேலையும் சரி இந்த சொந்தமாக படிக்க ஒவ்வொரு சொந்த காலேஜ் மாவட்டத்தில் வேலை கிடச்சி அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அது இருக்கிறதே சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சொல்லுவோம் நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடெல்லாம் போயிட்டு வேலை பார்த்துட்டுருக்காங்களா அதே மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஊர் விட்டு ஊர் போய் தாண்டி ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் தாண்டி இப்போ வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரெயிலாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போல்லாம் வந்து காலக்கட்டவங்க ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சொந்த மாடலே நம்மளுக்கு வந்து காலேஜ் கிடைக்கிது அப்படின்னா அது ரொம்பவே ஒரு பெட்டர் ஏன்னா நம்ம ஃபேமிலிலேயும் நம்ம இருக்க போகிறோம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு லைஃபை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் நம்மளுக்கு பிடிச்ச கோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் அப்படிங்கிறாலும் முதல்ல உங்கள் சொந்த மாவட்டத்தில் லா காலேஜஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் உங்கள் சொந்த மாவட்டத்தை வந்து கொடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் சொந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் காலேஜஸ் வந்து இருக்குதுன்னு பாருங்கள் அது கொடுங்க இல்லை ப்ரோ எனக்கு சொந்த மாவட்டமே வேண்டாம் நான் வந்து வெளியூர் தான் போய்ட்டு படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜென்ஸுக்கு வந்து இந்த பிரச்சனை கிடையாது அவங்க எப்படி வேணாலும் புழச்சிக்கிறாங்க எப்படி வேணாலும் காலை ஹாஸ்டல்லேருந்து ரூம்ஸ் ரெண்டெல்லாம் எடுத்து தப்பு இது மேனேஜ் பண்ணிக்கிறாங்க லேடிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே அவங்களுக்கு ஹாஸ்டல் தான் வந்து முக்கியம் ஹாஸ்டலுமே அது நல்ல செக்யூரிட்டியான நல்லா எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் அப்படிங்கிறலாம் வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா அதனால் உமான பொறுத்த வரைக்கும் சொந்த மாவட்டத்தில் காலேஜ் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்க நேரஸ்டாக இருக்கக்கூடிய காலேஜ்லாம் போயிட்டு பார்க்கணும் ஸோ அப்போ அந்த எட்டு பெர்சன்டேஜுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு காலேஜஸ் வந்து பிரைவேட் காலேஜ் வந்து இருக்குது திரு திண்டிவனத்தில் இருக்குது புதுக்கோட்டையில் இருக்குது திருப்பூர் ஈரோடு திரு திண்டுக்கல் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து பிரைவேட் காலேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்குது இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு தனி எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க மீதி இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா டேரெக்டாக நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறதா இருந்தாலும் இந்த நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா செலக்ட் பண்ணி இந்த காலேஜில் நீங்கள் டேரெக்டாக வந்து நேரடியாக போய்ட்டு கூட நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் அதாவது இந்த கவுன்சிலிங் மூலியமாக உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் எனக்கு வந்து மார்க் வந்து ஒரு அறுபது தான் இருக்குது ஆனால் எனக்கு வந்து மே கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு இந்த ப்ரைவேட் காலேஜில் வந்து சேர்ந்துக்கலாம் ஆனால் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இது டியூஷன் ஃபீஸு டொனேஷன் ஃபீஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேர்த்து வந்து கேட்பாங்க இப்படியும் வந்து ஒன் லேக் மேலே போகும் நான் விசாரித்த வரைக்கும் புதுக்கோட்டை காலேஜில் வந்து இன்னும் டியூஷன் ஃபீஸ் வந்து எண்பத்தி எட்டு சொல்லியிருந்தாங்க அதாவது எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து டொனேஷன் ஃபீஸ் அப்படிங்கற வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாமே வந்து சேர்த்து வரும் நீங்க இந்த பிரைவேட் காலேஜ்லாம் வந்து ஃபீஸை பத்தி நீங்க விசாரிக்கணும்னா அவங்களுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்துக்கலாம் ரெண்டாவதாக என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் எத்தனாம் தேதி ஏழாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன் இதை பற்றி வந்து பேச மாட்டிங்க அப்படின்னு சொல்லி நல்லா வந்து கேட்டிருந்தீங்க ஏன்னா இப்போவே நம்ம வந்து சொல்ல முடியாது நான் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து நான் ஒரு ஸ்டாஃப் கிடையாது இல்லை யூனிவர்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நான் கிடையாது ஜஸ்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து வரக்கூடிய விஷயத்தை பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெளிவாக வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நவம்பர் மந்த்து ஏன்னா இப்போ வந்து அக்டோபர் தான் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த அக்டோபர் கடைசி வரைக்கும் வந்து எப்போ பாருங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த தசரா லீவ்லாம் முடிஞ்சு காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாமே மு முடிஞ்சது போக செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து மீதி எவ்வளோ சீட்டு வந்து இருக்குது ஏற்ற மாதிரி தான் வந்து கட் ஆஃப் வந்து நம்ம சொல்ல முடியும் இப்போவே வந்து யாருனாலுமே வந்து சொல்ல முடியாது கட் ஆஃப்ல தான் உங்களுக்கு வந்து வரும் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த டேட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற வந்து சொல்ல முடியாது ஏதோ ஒரு குத்து ஒரு எக்ஸ்பர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம் நவம்பர் மன்த்து செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக் கடைசியில் கூட வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அதாவது ஃபஸ்ட் வீக்கு கடைசினா வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்து ஒரு ஏழாம் தேதி நவம்பர் ஏழாம் தேதி தேதி சம்திங் உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக சீட் வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு தான் செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் இன்னமே வந்து ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு ஜஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் போயிட்டுருக்கு இன்னும் வந்து அவங்க ஒரிஜினல் கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்குறது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அது பதினாறு பதினேழு அந்த ரெண்டு நாளில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ஓராம் தேதி வந்து ஆன்லைனில் வந்து அலாட்மெண்ட்டு நீங்கள் கொடுத்த காலேஜஸ்க்கு வந்து ஒரு அஞ்சு காலேஜ் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் உங்களுடைய பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு அலகேட் ஆகிருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த உங்களுக்கு செலக்டான காலேஜஸ்க்கு நீங்கள் நேரில் இருபத்தஞ்சு டு இருபத்தி ஏழு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் போகணும் அது போக மிஸ் பண்ணிவிட்டாங்க அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த சீட்டை அவங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுவாங்க கேன்சல் பண்ணிட்டு யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கனா இருக்குது அதனால செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பற்றி நம்ம இப்போவே வந்து தனியாக வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் கண்டிப்பாக வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து வரும் அது எந்த டேட்டில் வரும் அப்படிங்கிறது நம்ம நவம்பர் தான் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நிமிஷத்துக்கு மேலே நம்ம பேசிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ